ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிந்தாவோட நம்மளோட விலாகை ஸ்டார்ட் பண்ணலாம். கோவிந்தா கோவிந்தான்ட்டு புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை நாங்கள் கோவிந்தா போட்டோம் இல்லைங்களா, அந்த விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் பார்த்தீங்கன்னாவே வெயில் வந்துட்டு இருந்ததுங்க. ஸோ வெளியே எல்லாமே ஃபுல்லாக கழுவி தள்ளிட்டு கோலம் போட்டுட்டு சிம்பிளாக சின்னதாக தான் கோலம் போட்டு, நான் எங்கள் குட்டி சூஞ்சல் ஆடுறேன்ட்டு எல்லாம் கழிச்சு விட்டுறாங்க. அதனால சின்ன குளமாக போட்டு விட்டுட்டேன் மார்னிங். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வீடெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து மார்னிங் எந்திரிச்சு தாங்க எல்லாமே செஞ்சேன். முன்னாள் வந்து எதுவுமே செய்யலை. சரி, எல்லாமே மார்னிங் எந்திரிச்சே பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ ஹீட்டர் போட்டிருந்தேன். ஹீட்டர் காய தண்ணி நல்லா காயறதுக்குள்ளால நான் வந்து திருப்பி இருக்கிறது, வீடு துடைக்கிறதுன்னு எல்லாமே முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் பால் காய்ச்சி வச்சாச்சு. கீரை வந்து நேத்தே வாங்கி கிள்ளி வந்து வச்சுட்டேன். சிறுகீரை கீரை கடையெல்லாம் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாதம் செஞ்சிட்ருக்கேன். இந்த பக்கம் குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் வெள்ளை முக்கல்ல. அதை வந்து நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டு விசில் வச்சு எடுத்துடலாம். ஒரு 5 விசில் போல் வச்சுருந்தேன் நான், அப்போ தான் நல்லா வேகும் அப்படின்றதுக்காக. அதுக்காக இந்த பக்கமாக சுண்டலும் இந்த பக்கம் சாதமும் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா வடைக்கு பருப்பு காலையில் எழுந்திரிச்சு ஊற வச்சது தான். நல்லா ஊறிட்டுருக்கு. தண்ணி எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். வடை வந்து லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு எந்த அவசரமுமே கிடையாது. மற்ற வேலையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வருவோம். இந்த குக்கிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச குக்கிங்கை எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நல்லா செஞ்சு சாமி கும்பிட்ருக்கேன். அவ்வளோதான். நிறைய செய்யலையா, இன்னும் அதை பண்ணலையா, இதை பண்ணலையான்லாம் கேப்பீங்க. குட்டிஸ் ஆன்லைன் கிளாஸும் போயிட்டுருக்கு. நான் சைட் பை சைடாக அவங்களோட கிளாஸையும் பார்த்துக்கிட்டு சைட் பை சைடாக குக்கிங்கும் பார்த்துட்டு 1:00 போல் சாமி கும்பிடணும்னு சொல்லி என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ சாதமும் சுண்டலும் விசில் வந்துருச்சு. ஸோ ஒரு பக்கம் வந்து கீரை வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை வந்து பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கீரை நல்லா அலசி போட்டுட்டு இதுலேயே வெங்காயம் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாமே வந்து இதுலேயே நான் போட்டுட்டேன். உப்பு போட்டுட்டு கீரை வந்து ஒரு 3 விசில் போல் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கடைஞ்சி விட்டுடலாம். சுண்டல் வந்து நல்லா ஸ்டீம் வந்து போயிடுச்சு. அந்த குக்கர்லேயே வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம். குட்டீஸ் வந்து ரெண்டு நாளாகவே உருளைக்கிழங்கு பொரியல் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அது செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். அது ஸ்டீமர் வச்சு வரத்துக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே அதுக்கு வேண்டியது ரெடி பண்ணிவிடுவோம். நம்ம வந்து டக்கு டக்குன்னு குக்கிங் பிளானிங் பண்ணி பண்ணோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க. ஸோ கீரை கடைஞ்சாச்சு. ரெண்டு பேர்னர் இருந்தாலும் டக்கு டக்குன்னு வச்சு வச்சு எடுத்துகிட்டே இருந்தோன்னா முடிஞ்சுது. இப்போ வந்து தாளிக்கிற ப்ராசஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுண்டலுக்கு வேண்டியதை தாளித்து கொட்டிடுவோம். அடுத்து கீரைக்கு வேண்டியதை தாளித்து கொட்டிட்டு இந்த கடாயிலே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரையும் நம்ம பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி செய்யும் போது பாத்திரம் வந்து ரொம்ப அவ்வளோவா வந்து கிச்சனில் வந்து நிறைய பாத்திரம் இருக்கிற மாதிரி இருக்காது. நமக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாளிக்கிற ப்ராசஸ் எல்லாம் ஒன்றா முடிச்சிட்டோம் அப்படின்னா வேலையும் முடிஞ்சிடும். எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம் டக்குன்னு. நம்ம ஒரு ஒன்றா பண்ணி முடிச்சுட்டு அதை தாளித்து முடிச்சுட்டு தான் இன்னொன்று பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது. நான் ஃபாலோ பண்ணுற குக்கிங் மெத்தட் வந்து இதுதாங்க. ஸோ பாருங்கள், ஸ்டீமரில் வைக்கிறது எல்லாமே முடிஞ்சுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுடலுக்கு வேண்டியதை தாளித்து முடித்து எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து கீரைக்கு வேண்டியதையும் அதே கடாயிலேயே போட்டு நான் வடகம் போட்டு தாளிப்பேன். ஸோ அதையும் போட்டு தாளித்து எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. ஸ்டீமர் வச்சு எடுக்கிற ப்ராசஸ்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிற ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து லாஸ்ட்டாக வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடாயிலேயே வந்து நான் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணப்பேன். அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கிடணும். கிச்சன் வந்து பாருங்கள் நான் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒன்று முடிஞ்சோன்னு எடுத்து எடுத்து வேறு இடத்துல வச்சுட்டு சைட் பை சைடாக க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கிச்சன் பார்க்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், ரொம்ப க்ளீனாகவும் இருக்குங்க. எனக்கு கவுண்டர் டாப் மேலே ரொம்ப திங்ஸ் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்கவே பிடிக்காது. எப்பவுமே நான் வந்து கவுண்டர் டாப் மேலே க்ளீனாக தான் வச்சுருப்பேன். இப்படி தான் எப்போவுமே இருக்கும். அவ்வளோதாங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு நம்ம அவிச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ் வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு கேட்டாங்க, அதனால தான். அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துக்கான ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் புரட்டாசி மாதத்துக்கு நாமம் போடுறது தான். அந்த நாமம் போடுறதுக்காக தான் குட்டீஸை நிற்க வச்சு நான் நாமம் போட்டு விட்டுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராபா வந்து போட்டுட்டேன். எங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை நாமம் மாதிரி தான் இருக்கும். கீழே அந்த சின்ன கூடு மாதிரி போடுவாங்க இல்லைங்களா, அது நாங்கள் போடுறதில்ல. ஸோ பையனுக்கு வந்து நாமம் போட்டு விட்டுட்டு அப்படியே நானும் வந்து நாமம் போட்டுக்கிட்டேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் நாங்கள் சின்ன வயசில் ஃபாலோ பண்ண விஷயம் தான். இப்போ என் குழந்தைங்களுக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். பக்கத்து வீட்டில் தெரிஞ்ச எல்லா வீட்லேயும் போயிட்டு யாசகம் வாங்கிட்டு வந்து அந்த அரிசியில் தான் நம்ம வந்து பொங்கல் வச்சு பெருமாளை கும்பிடணும். இதுதான் சனிக்கிழமையோட ஸ்பெஷல். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சின்ன வயசில் எல்லாம் வந்து அரிசியெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, வாங்கிட்டு வந்து அது கோயிலில் வச்சு பொங்கல் வைப்பாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதுக்காக தான் என்னோடய பையனை வந்து இங்கே பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வீட்டுக்கெலாம் அமிச்சிருந்தேன், கொஞ்சம் கொஞ்சம் அரிசி போடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு. ஸோ என் குழந்தை போயிட்டு அழகாக வாங்கிட்டு வந்தான், நாமும் போட்டுட்டு சூப்பராக இருந்தான். அவன் பார்க்குறதுக்கே எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவன் வாங்கிட்டு வந்திருக்க இந்த அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது சக்கரை பொங்கல் வந்து செய்ய போகிறோம். சாப்பாடு, கீரை, பொரியல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. குழந்தை போயிட்டு யாசகம் வாங்கிட்டு வரதுக்குள்ளே நானும் பார்த்தீங்கன்னா சாரீ வேர் பண்ணி ரெடி ஆகிட்டேன். இப்போ நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா வடையும் அந்த வாங்கிட்டு வந்த அரிசியில் சக்கரை பொங்கல் பண்ணணும். இது ரெண்டு மட்டும்தாங்க பெண்டிங் இருக்குது. ஸோ சக்கரை பொங்கலும் உடனே சைட் பை சைடாக பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். வாங்க சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அவன் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே இருந்தது அரிசி. ஆக்சுவலி அந்த பாத்திரத்துல தான் பண்ணணும், பட் அவங்க கொஞ்சம் அதிகமாக அரிசி போட்டுட்டு இருந்ததுனால நான் வேறு ஒரு பாத்திரத்தில் தான் இப்போ சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்காக அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே வந்து கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பருப்பு வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு வடை மாவு பிசையும் போது அதில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வடை சுடும்போது வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட. அங்கங்கே பருப்பு தெரியறது வந்து நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுலேயே வந்து நம்ம செஞ்சுருந்தோம் அந்த மிக்ஸிங்க்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன், உப்பு, அது போல் எல்லாத்தையுமே வந்து உருட்டி போட்டு வடை வந்து தட்டி எடுத்துடலாம். இந்த பக்கம் வந்து சக்கரை பொங்கலுக்கும் அரிசி ஊர்ந்தது போதும் அப்படின்றதுனால சக்கரை பொங்கல் இந்த பக்கமாகவும் இந்த பக்கம் வந்து வடைக்கும் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, வடை வந்து போட்டு எடுத்துட வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்ன சைஸாக தான் நான் வந்து போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, சமையல் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. இது ரெண்டும் முடிஞ்சுது அப்படின்னா வெல்லம் வந்து தட்டியிருக்கேன். வெல்லம் கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு, அதனால் நான் வந்து கூட பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை போட வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வெண்பொங்கலாகவும் நம்ம செஞ்சும் வைக்கலாம், சக்கரை பொங்கலும் செய்யலாம். குட்டீஸ் வந்து சக்கரை பொங்கல் வேணும்னு கேட்டதுனால தான் நான் வந்து சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, சமைச்சது எல்லாமே வந்து இந்த பக்கம் தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ கடவுளுக்கு படைக்கும் போது நமக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். கிச்சனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அதுக்காக தான் அரிசி நல்லா பார்த்திங்க அப்படின்னா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து வெல்லம் போட்டு இறக்கிட்டு அப்புறமா சைட் பை சைடாக முந்திரி திராட்சை ஏலக்காயெலாம், சாரி ஏலக்காய் வந்து நான் ஒன்றே ஒன்று தான் போட்டேன், ரொம்ப போடல. முந்திரி திராட்சை மட்டும் நிறைய போட்டிருக்கேன். அதை எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து ஆவி நெய் தாங்க யூஸ் பண்ணுறது எப்போவுமே. ஸோ ஆவி நெய் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து திராட்சையை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து முந்திரி போட்டு வருங்க. நான் ஃபர்ஸ்ட்டு தெரியாமல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துட்டு இருந்தேன். அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா முந்திரி வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருந்து, பட் திராட்சை வந்து நல்லா புரியல. அதனால் இப்போ வந்து தனித்தனியாக போட்டு தான் நான் வந்து ஃப்ரை பண்ணுறேன். மேபி ஃபர்ஸ்ட் டைம் என்ன மாதிரி அப்போ எப்போயாவது ஒரு வாட்டி சமைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்பாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, எல்லாமே முடிஞ்சது. சாதம், கீரை, பொரியல், சக்கரை பொங்கல், வடை, சுண்டல் எல்லாமே முடிஞ்சது. பாயசம் வந்து நான் பண்ணலைங்க, நாங்கள் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றவங்க கிடையாது வீட்டில், அதனால தான் பாயசம் வந்து பண்ணல, சக்கரை பொங்கலே போதும் அப்படின்னு விட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சமையல் வெல்லாம் முடிச்சுட்டு பூஜை ரூம் பக்கமாக போனோம். மாடியில் வந்து சூரியனுக்கு கும்பிடுறது தாங்க எங்களோட பழக்கம். எங்கள் ஊரில் இப்படி தான் கும்பிடுவாங்க, எங்கள் வீட்லேயும் இப்படி தான் கும்பிடுவாங்க. மாடியில் போயிட்டு ஒரு சின்ன இடத்துல சூரியனுக்கு நேராக வந்து கோலம் போட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சாப்பாடெலாம் ஒரு இலையில் கொண்டு வந்து மேலே வச்சு சூரியனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்க பெருமாளுக்கு போய் படைக்கணும். இதுதான் வந்து எங்களோட பழக்கம். அதுக்கு தான் நான் மாடியில் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மாடியில் முடிச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே பூஜை ரூமில் வந்து சாமிக்கு பூ எல்லாம் போட்டு எல்லாமே போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி வாழையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து முன்னாள் வாங்க மறந்துட்டேன். மறுநாளுக்கு போனால் கடையில் எங்கேயுமே வாழையிலேயே கிடைக்கல எங்களுக்கு. சரி ஓகே, பிளாஸ்டிக்கில் இல்லையே சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருந்தோம். வெயிலே வரலங்க, சூரியன் தெரியல அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம். சரி வெயிட் கடையெல்லாம் போட்டுட்டு சூரியன் இன்னும் இன்னும் காணுமே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு சும்மா கூப்பிட்டுருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் வந்துருச்சு, சூரியன் சூப்பராக வந்து எங்களுக்கு நல்லா தரிசனம் கொடுத்தாருன்னு சொன்னோம். ஸோ நல்லா சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் பசங்கள்லாம் விழுந்து வந்து கும்பிட்டு இருந்தாங்க. வெயில் பாருங்கள் தெரியுதுங்களா எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் காக்காவுக்கு வந்து பிரசாதம் வச்சுட்ருக்கோம் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்றதுனால. எப்போவுமே நாங்கள் இது வரைக்கும் சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா காக்கா உடனே ஓடி வந்துடும். அது எங்கள் வீட்டை சுற்றி நிறைய காக்கா இருக்கிறதுனாலே என்னன்னு தெரியல, ஆனால் நிறைய காக்கா வந்துடும். இப்போ கூட பாருங்கள் நாங்கள் வச்சுட்டு வந்தோம், உடனே பார்த்தீங்கன்னா காக்கா வந்து அதுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான வடை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்புறம் மீதி எல்லாமும் காக்கா அப்புறமா வந்தது, நாங்கள் கீழே போயிட்டோம். அதுக்கப்புறமா
ஸோ வீட்டுக்கு போயிட்டு வீட்டு உள்ளே இருக்கிற பெருமாளுக்கும் வந்து வச்சு எல்லாமே படைச்சிட்டு எல்லாருமே வந்து சூப்பராக கோவிந்தா போட்டாங்க. கோவிந்தா கோவிந்தான்னு கத்திக்கிட்டு வீடு ஃபுல்லாக நல்லா கோவிந்தா ஸ்லோகத்தோடு நல்லா சாமி கும்பிட்டு முடித்தோம். நம்மளுக்கு நிறைய செஞ்சு நிறைய செலவு பண்ணி தான் சாமி கும்பிடணும் அப்படின்றது கிடையாதுங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதை மன நிறைவாக நம்ம செஞ்சு கும்பிட்டோம் அப்படின்னாவே அதுவே ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு பிடிச்சதாக இருக்கும். அதுதான் வந்து அவரும் எதிர்பார்க்குறதும் கூட. ஸோ நான் என்னால் முடிஞ்சதை எனக்கு தெரிஞ்சதை நான் க்ளீனாகவும் நல்ல ஒரு தாட்ஸோடையும் நான் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். நீங்களும் எல்லோரும் சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரட்டாசி மாதத்தில் அப்படி கும்பிட்டுருந்தீங்க அப்படின்னா ஹைஃபை ஒன்று கொடுத்துக்கலாம் ரெண்டு பேருமே. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே காலையில் வந்து ஃபாஸ்டிங் இருந்தோம் அப்படின்றதுனால எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பூஜை ரூமும் பார்த்திங்கன்னா அந்த டேபிள் வந்து நாங்கள் சாமி கும்பிடும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறமா வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். என் பையன் அது மேலே குச்சி குச்சி விளையாடுவான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முடிச்சுட்டு நம்மளால் உட்கார முடியுங்களா? வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு சொல்லுங்கள். ஏழை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வடை எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு அந்த கடாயை அப்படியே வச்சுருக்கேன். மறுநாள் ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி பார்த்தீங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் இவ்வளோதாங்க இருந்துச்சு. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு பக்கத்து வீட்டில் இருக்க நெய்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து கொடுத்தேன். கொடுத்தது போக அவ்வளவுதான் சக்கரை பொங்கல் மீதி இருந்தது. கீரை அண்ட் சாதம் வந்து எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சமாக மீதி ஆயிடுச்சுங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்ன பாக்ஸுக்கு வந்து மாற்றி வச்சுட்டேன். மாற்றி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாக வந்து பாத்திரம் இருந்தது இல்லைங்களா. காலிலேருந்து நான் பாத்திரமே தேய்க்கலை. ஸோ அதனால் எல்லா பாத்திரமும் பார்த்தீங்கன்னா தேய்ச்சி முடிச்சிட்டேன். இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளவே பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து 3:00 போல் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு 1:00 தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு சாப்பிட்டு இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் முடிக்கிறதுக்குள்ளே செம்ம டயர்டாகிட்டேன் நான் தான் சொன்னோம். கேஸ் மட்டும் தொடக்கலங்க, இது மட்டும் கொஞ்சம் வந்து பொங்கிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நாளைக்கு தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வந்து நான் விட்டுட்டேன். நைட்டுக்கும் எதுவும் சமைக்கிற வேலை அவ்வளோவா கிடையாது, தோசை மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க. இப்படி தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு முடித்தோம். கிச்சன் ஒர்க் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிச்சிட்ட உடனேயோ இல்லை சாமி கும்பிட்டு முடித்த உடனேயோ க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து பூஜை ரூம் மேலே இருந்ததும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். இது வந்து ஃபோல்டிங் டேபிளுங்க. ஃபோல்டு பண்ணி நான் ரூமில் வந்து கட்டிலுக்கு பேக் சைடில் வந்து இதை நிற்க வச்சுருவேன். ஏன்னா என் பையன் இது மேலே ஏறி ஏறி குதிப்பான், விளையாடுவான், ஜம்ப் பண்ணுறேன்னு சொல்லி கீழே விழுந்து அடி வாங்குவான், எதுக்கு வம்பு சொல்லுங்கள். அதனால தான் ஸோ இந்த டேபிள் எடுத்து நான் உள்ளே வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டோம். இந்த விளாக் இந்த டே வந்து இப்படி தான் போச்சு. இந்த விளாகும் இதோடு முடியுது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விளாக் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்ட மாதிரி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், நாங்களும் ஹாப்பியாக சாமி கும்பிட்டோம். அவ்வளோதாங்க. இதோடு இந்த விளாக் வந்து முடிச்சுக்கலாம். இதோடு நான் உங்களை இன்னொரு விளாகில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.